வேலை பார்க்காம யாருக்கும் சோறு கிடைக்காது. அப்படி பார்க்கக்கூடிய வேலையினால் எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஒவ்வொரு மனிதனும் உள்ளாகிறான் அப்படிங்கிறது தான். இது ஆண்களுக்கு மட்டும் ஏற்படக்கூடிய டாக்ஸிக் ரிலேட்டடான பிரச்சனையா அப்படின்னு கேட்டால், பெண்களுக்கும் இதே மாதிரியான உளவியல் பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதன் காரணமாக சமீபத்தில் நடந்த இரண்டு மரணங்கள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்ம வாழக்கூடிய உலகத்தில் நம்ம பக்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க இறப்பினுடைய நுனியில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா, தனக்கு மேலே இருக்கிறவன் பெரிய அளவிலான ப்ரெஷரை அந்த நபருக்கு கொடுக்காமல் இருப்பானோ அப்படின்னு நினைக்க தோணுது. அப்படி உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தேடி எடுத்த இரண்டு செய்திகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் மக்களே. மரணமும் வேலையும். இது பிரசாத் சிக்னேச்சர். பொதுவாக ஒர்க் அப்படிங்கிறதே இன்றைக்கி இருக்கக்கூடிய பீரியடில் ஆண்களுக்கு தான் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பெண்களும் இப்போ அதிகமான அளவில் வேலைகளுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர் அப்படிங்கிறதுல அந்த மென்மையான இதயமும் சில நேரத்தில் பாதிக்கப்படுது. அந்த வகையில் அண்ணா செபஸ்டின், இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க, புனேயில் போய் வேலை பார்க்குறாங்க. சிஏ படிச்சிருக்காங்க, ஷார்ட் ஹேண்ட் அக்கௌண்டர். படிச்சுட்டு சிறப்பான ஒரு வேலை வந்து இஒய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃபேமஸான ஒரு கம்பெனியில் கிடைக்கிது வேலை. அதனால் குடும்பத்தை விட்டு தனியாக அப்பா அம்மாவை விட்டுட்டு அங்கே போய் புனேயில் போய் வேலை பார்க்குறாங்க. வேலைக்கு சேர்ந்து 4 மாதம்தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி தான் அவங்கள டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 4 மாதத்தில் அவங்களுக்கு பயங்கரமான ஒர்க்கு ப்ரெஷர் இருக்குது. ஆக்சுவலி அவங்க 8 ஹவர்ஸ் தான் ஒர்க்கிங் டைம். ஆனால் அந்த கம்பெனியில் புதுசாக அவங்க வேலைக்கு சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறதுனால நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்களாம். காலையில் மறுபடியும் 5 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு ஆஃபீஸுக்கு போகக்கூடிய வேலை. சரி, 8 மணி நேரம் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்துடுவாங்கள்ல, அதுக்கப்புறம் என்ன வேலை இருக்க போகுது அப்படின்னு கேட்டால் டீம் மீட்டிங்கு. ஸோ டீம் மீட்டிங் முடித்ததுக்கு பிறகு வந்து டைரெக்டாக கூகுள் மீட்டில் கான்ஃபரன்ஸு. இப்படிப்பட்ட வேலைகள் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குமா. சாப்பிட்றது கூட நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிஜி ஹாஸ்டல் சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொண்ணுங்க வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியில் என்ன ஆகுது, ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா அம்மாவை நேரடியாக கூப்பிட்றாங்க. நேரடியாக அவங்க வந்தப்போ தான் அவங்களுக்கு லைட்டாக வந்து ஃபஸ்ட் அட்டாக் வந்திருக்கு. ஃபஸ்ட் அட்டாக் வந்த உடனே ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போகிறாங்க. அப்போது டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை ஒர்க்கு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு. மற்றபடி இதயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ தான் கல்லூரி முடிச்சுட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஸோ ஒர்க் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சூழ்நிலையை மாற்றிக்கோங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணி டாக்டர் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க, டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கும்போது மறுபடியும் அகைனு அவங்க அம்மா அப்பா ஊருக்கு போயிடுறாங்க. மறுபடியும் ஒர்க்கு கல்ச்சர் ஸ்டார்ட் ஆகுது. அதற்கு பிறகு வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, என்னால் இந்த டார்ச்சரை தாங்க முடியல, பயங்கரமாக ஒர்க் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பியிருக்காங்க, அழுதுருக்காங்க. இது எல்லாத்தையும் கடந்து கடைசியில் அந்த பொண்ணு ஒரு நாள் மயங்கி விழுகுது. மயங்கி விழுந்ததற்கு பிறகு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க ஏற்கனவே அப்படிங்கிற தகவலை டாக்டர் சொல்கிறாங்க. இது ஏன் வந்து இவ்வளோ தூரம் எக்ஸைட் சொல்லணும் அப்படின்னு அவசியமா அப்படின்னு கேட்டால், நாம் எல்லாருமே இதே இறப்பினுடைய நுனியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்தை டார்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஐடி கம்பெனிகள் கொடுக்கக்கூடிய நெருக்கடி, டெய்லி ஒர்க்கு தான். ஆனால் அந்த ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது இயந்திரமயமான வாழ்க்கையில் எதையோ நோக்கி எங்கேயோ தொலைஞ்சு போகக்கூடிய ஒரு நிலை தான் நமக்கு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த ஒர்க் கல்ச்சரில் நம்ம பார்க்க போகிற அடுத்த டாபிக் அப்படிங்கிறது சைனா. சைனாவை சேர்ந்த யுவான் அப்படிங்கிற ஒரு மனிதர், பொண்ணுங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மென்மையான இதயம், அந்த பூ போன்ற மனது வந்து ஒன்று கருகி போன காட்சிகளை தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ஒரு ஆணுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வலி, அதுவும் 55 வயது வரைக்கும் அந்த மனிதன் வந்து தொடர்ச்சியாக உழைச்சிக்கிட்டே இருக்கான். அவன் பேர் யுவான். அவர்னு சொல்லணும், ஏன்னா அதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தினந்தோறும் டெலிவரி பாயாக வேலை பார்க்குறார். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி ஸ்விக்கி ஜொமேட்டோ உள்ளிட்ட நிறுவனங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய வேலையாட்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வெவ்வேறு
ஊர்களில் இருந்து இன்றைக்கி சென்னை மாதிரியான இடங்கள், பெங்களூர் மாதிரியான இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. 24 மணி நேரம் இதே வேலை செய்யக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இதையே ஒரு பொழப்பாக எடுத்துக்கிட்டு டெலிவரி பாயாகவே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம ரொம்ப துச்சமாக சில நேரத்தில் நிகழ்த்தக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும். அவங்க வர்றவங்களுக்கு கூடுதலாக ஒரு 5 ரூபா கேட்டால் கூட அவங்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். அதான் வந்து ஸ்விக்கியில் இவ்வளவு தானே காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இதே மாதிரி தான் எல்லா இடங்கள்லையும் நடக்குது. கூடுதலாக ஒரு 5 ரூபாயோ அவங்க நம்மளை தாண்டி வந்து ஒரு 2 மாடி ஏறி வர்றாங்களே அப்படிங்கிறதுக்காக, ஒரு 10 ரூபா கூட கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் சில பேர் செய்வாங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட நிகழ்வுகள் வந்து இந்த உணவு டெலிவரி பண்ணக்கூடியவங்களுக்கும் சரி, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வண்டியில் போய் இறக்கி விடக்கூடிய அந்த ஓலா ராபிடோ உள்ளிட்ட அந்த இயக்கவாதிகளுக்கும் சரி, அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுதான். இப்படிப்பட்ட நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த யுவான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த 55 வயது நபர் தினந்தோறும் 18 மணி நேரம் வேலை பார்ப்பாராம். 18 மணி நேரம் வேலை அப்படிங்கிறது அவருடைய உடலை பெரிய அளவில் வாட்டி வதச்சிருக்கு. ஆனாலும் ஒரு நாளைக்கே 500-600 டாலர் வந்து அவர் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதன் காரணமாக தன்னுடைய குடும்பத்துக்காக தினந்தோறும் உழைச்சிக்கிட்டே இருக்கார், ஓடிக்கிட்டே இருக்கார், ரன்னிங்லேயே இருக்கார். ஒரு கட்டத்தில் இவருக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு. அதை வீட்லேயும் சொல்லாமல் மறுபடியும் ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் அகெயின் வந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டார்ட் பண்ண 2-3 நாட்களில் மறுபடியும் நெஞ்சு வலி வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும் போதே அதிலே படுத்து செத்த நேரம் தூங்குவாராம் இரவு நேரத்தில். அது மாதிரி இரவு நேரத்தில் அவர் அந்த இடத்துல வண்டி ரன்னிங்காக இருக்கும்போது நெஞ்சு வலிச்சு செத்த நேரம் உட்காருவோன்னு சொல்லிட்டு உட்காந்து அந்த வண்டியிலையே படுத்து தூங்கும் போது இறந்து போயிட்டார். இது வந்து எங்கே நடந்தது அப்படின்னா சைனாவில் நடந்திருக்கு. ஒன்று நம்ம இந்தியாவில் புனேயில் நடந்த நிகழ்வு, இன்னொன்று சைனாவில் நடந்த நிகழ்வு. இது ஒரு ஆணுக்கும் நிகழ்ந்திருக்கு, ஒரு பெண்ணுக்கும் நிகழ்ந்திருக்கு. இது ரெண்டுமே காரணம் என்ன அப்படின்னா டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த காரணத்தினால. நம்ம வேலை பார்க்குறது அப்படிங்கிறது நம்ம குடும்பத்துக்காக தான், ஆனால் அதே நேரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது நம்முடைய உயிரையே பறிக்கக்கூடிய வகையில் ப்ரெஷர் எடுத்துக்காமல் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஒர்க்கு நேச்சர் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும், ஆனால் நம்முடைய உடல் அப்படிங்கிறது அதையும் தாண்டி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம நம்பியிருக்கக்கூடிய குடும்பம் வந்து இந்த உடல் மூலியமாக தான் அவங்கள நம்ம பாதுகாக்க முடியும். அதனால் உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வெறுமனை வந்து பணத்தை மட்டுமே சம்பாரித்து வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு போக போகிறோம். அதனால் குடும்பத்தோடையும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்களாகி நீங்களும் உணர்ந்துப்பீங்க. நானும் ஒரு தடவை அதை ரிமைண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் தான் நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது ஏன் இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம பேசாட்டி வேற யார் பேசுவா? என் கையெழுத்து, என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.